வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண்கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-2 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வகையிடுக. ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் பை எக்ஸை நம்ம வகையிடணும். எதை பொறுத்து அப்படின்னா, அங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸை பொறுத்து நம்ம வகையிடணும். கொடுத்து எடுத்து எழுதிட்டோம், எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். பாருங்கள், ஒய்யை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், dy பை dx ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், டேன் எக்ஸ் பை எக்ஸு, டேன் எக்ஸ் பை எக்ஸு, அப்போ u பை வி, யூவோட மதிப்பு டேன் எக்ஸு, வியோட மதிப்பு எக்ஸு. அப்போது இந்த ஃபார்மில் பாருங்கள், u பை வி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிற இந்த இடத்துல பாருங்கள், முதல்ல பகுதியை எழுதிடணும். பகுதியில் என்ன இருக்குது, வி ஸ்கொயர். இங்கே வியோட மதிப்பு என்ன, எக்ஸு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்தது இங்கே வாங்க, வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும், எந்த மாற்றமும் இல்லை. வி, வியோட மதிப்பு என்ன, எக்ஸு. யூ டேஷ், யூவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும், வகையீடு செய்யணும். யூன்றது என்ன, டேன் எக்ஸு. டேன் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. மைனஸ், இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் யூவை நம்ம அப்படியே எழுதிடணும். யூன்றது என்னது, டேன் எக்ஸு. யூன்றது டேன் எக்ஸு இன்டு வி டேஷ், வியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வீன்றது என்ன, எக்ஸு. எக்ஸை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஒன்று வரும், இன்டு ஒன்று. இதை சுருக்கிடலாமா பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் ஒன்னையும் டேன் எக்ஸையும் பெருக்கணும்னா டேன் எக்ஸ் தான், டேன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொடுத்திருந்த சார்பை வகையிட்டு வரக்கூடிய ஆன்சர். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.